வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பாலிமேக் பிஎம்ஏஜி 4 750 வாட்ஸ் ஆங்கிள் கிரைண்டரோட ஆர்மிச்சர் சேஞ்ச் பற்றி பார்க்குறோம். என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இதில் வந்து ஆர்மிச்சர் கார்பன் இருந்ததுனால ஆர்மிச்சர் போயிடுச்சு. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதேமாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ், ரிப்பேரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர், ட்ரில்லிங் மிஷின், பவர் டூல் சைட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இதை நம்ம ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, சொல்லியிருக்கிறது எல்லா பவுடர்ஸுமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண வேண்டியது என்னென்னா கார்பன். இதில் வந்து கார்பன் வெளியே இருக்கிற மாதிரி இருக்காது, உள்ளே இருக்கும். ஸோ இந்த பாடியை ரிமூவ் பண்ணால் தான் கார்பன் நம்ம எடுக்க முடியும். இந்த பாடிக்கு முதல்ல அந்த ஸ்க்ரூ இங்கே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், இது வந்து 600 மாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம கார்பன் ரிமூவ் பண்ணுறோம். கார்பன் எடுத்து வச்சிடும். ஸோ கார்பன் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆர்மிச்சர் ரிமூவ் பண்ணணும். ஆர்மிச்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஸ்க்ரூஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன ரீசனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்மிச்சர் போடணும், அந்த கேப் அதிகமாகிடுச்சு. ஸோ கேப் அதிகமாகிடுச்சு, மிஷின் ஓடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷின் ரன் ஆகும், ஸ்பார்க் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்பவும் ஆர்மிச்சர் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்பார்க் அதிகமாகி சில நேரம் அந்த பல்லு தெரிச்சிரும், இல்லைன்னா மிஷின் அப்படியே ஆஃப் ஆயிரும், இல்லை ஓவராக தீ எறிகிற மாதிரி சவுண்ட் வரும். இந்த பாம்பு மத்தறையில் சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி சவுண்ட் வரும். ஸோ நம்ம வந்து இந்த ஆர்மிச்சர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஆர்மிச்சர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்மிச்சர் ப்ளஸ் பீரிங் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஆர்மிச்சர் வந்து நம்ம நார்மல் மிஷின் மாதிரி இப்படி தட்டினா அப்படின்னாச்சுன்னா ஆர்மிச்சரை வந்து நம்மளால் கழட்ட முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆர்மிச்சர் ரிமூவ் பண்ணியாச்சு. மற்ற மிஷின் மாதிரி இதை வந்து கிடையாது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, 3 ஸ்க்ரூ இருக்கும். இதுக்காக தான் நான் உங்களுக்கு கட் பண்ணேன். இந்த 3 ஸ்க்ரூ மூலமாக தான் பியரிங் உள்ளே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மற்ற மிஷின் மாதிரி தட்டி எடுத்தீங்க அப்படின்னாச்சுனா வராது, ஏன்னா உள்ள கியர் இருக்கும், நட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் வராது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னாச்சுனா, இந்த சைடு பிடிச்சிட்டு ஸ்பேனர் மூலமாக ஃபஸ்ட்டு உள்ளே நட்டு கீரும் ரிமூவ் பண்ணிக்கிறணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வெளியெடுக்க முடியும். இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு தெரியும், கியர் இங்கே இருக்கும், அது பக்கத்தில் நட்டு இருக்கும், எல்லாமே உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாடலில் வந்து இப்படி தான், நிறைய மாடலில் இந்த மாதிரி தான் போட்டு விட்றாங்க, வெளியே உள்ளே இருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு பியரிங் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னாச்சுனா அப்பவும் நீங்கள் ஆர்மிச்சர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 3 ஸ்க்ரூவை கழட்டிட்டு தான் பியரிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மிஷினுக்கு ஆர்மிச்சர் ப்ளஸ் பியரிங் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வந்து கம்மி ஆகிட்டோம். நம்ம மாடல் பார்த்திங்கன்னா தெரியும், 750 வாட்ஸு. இதுக்காண்டி உங்களுக்கு நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு. ஸோ இந்த ஆர்மிச்சருக்கு வேண்டிய இடத்துல நம்ம இந்த ஆர்மிச்சர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பியரிங் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பியரிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 607, மேக்ஸிமம் மேலே இருக்கிறது 608 தான் இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மேலே வந்து 608 இல்லை, 629. மேக்ஸிமம் கீழே 608 இருந்தால் தான் மேலே 629 இருக்கும். இந்த மிஷினில் என்னடான்னா, கீழே 607 இருக்குது, மேலே 629 இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பிச்சு சேஞ்ச் பண்ணும்போது எப்பவுமே ரெண்டு பேரிங்குமே சேஞ்ச் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஷேக் இருக்கும். ஸோ நம்ம இந்த ரெண்டு பேரிங்குமே சேஞ்ச் பண்ண போகிறோம். 607, 629. 679 பேரிங்கே நீங்கள் ஆரம்பிச்சில் அடிச்சுட்டு ஏற்ற முடியாது. பியரிங்கை முதல்ல இதில் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்மிச்சர் ஏற்றணும். நான் உங்களுக்கு கியர் ப்ளஸ் நட்டை வந்து தனியாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த இடத்துல ஆர்மிச்சர் லாக் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஆர்மிச்சர் பியரிங் போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பியரிங் மாட்டி அதில் உள்ள கேப்பை நம்ம மாற்றியாச்சு. ஸோ இனிமேல் தான் நம்ம ஆர்மிச்சர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆர்மிச்சருக்கு கீழேயும் 607 பியரிங் மாட்டியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி லாக் பண்ணுறதுனா, இது உள்ளே விட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களால் கியர் போட முடியாது. அந்த ரீசனுக்காக ஃபஸ்ட்டு கியர் வச்சிடணும். கியர் வச்சுட்டு அது பக்கத்துலேயே சேம் அந்த நட்டையும் வச்சிடணும். இப்போ வந்து நீங்கள் இது மூலமாக விடும்போது தான் அங்கே வந்து கரெக்டாக அது லாக் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணுமே தவிர மற்றபடி பண்ண முடியாது. அதுவுமே கியர் போய் லாக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கியர் இங்கே லாக் ஆகிடுச்சு, கீழே இருக்கிற நட்டு வந்து தட்டிகிட்ருக்கு. ஸோ இதை இப்படி நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். மற்ற மிஷின் மாதிரி இது ஈஸி இருக்காது. பாலிமேக்கு கென் ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இதை மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பொறுமையாக தான் லாக் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுனா லாக் பண்ணியாச்சு. இங்கே வெளியே சுற்றும்போது உள்ளேயும் சுற்றும். ஸோ நம்ம ஓவர் டைம் போடும்போது உள்ள ரப்பர் புஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சில டைம் வெளியே இந்த பீரிங்கோட பழைய பீரிங்கோட வந்துடும், சம்டைம்ஸ் வராது. ஸோ என்ன பண்ணுறோம்னா, இப்போ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா உள்ள ரப்பர் புஸ் இருக்குது. ஸோ அந்த ரப்பர் புஸ்ஸை ரிமூவ் பண்ணி பீரிங்கோட வைக்கணும்.
ஸோ இப்போ ரப்பர் புஷ் ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணணும், ஏன்னா ரப்பர் புஷ் எதுவும் தேஞ்சிருச்சு இல்லைன்னா நம்ம எடுக்கும்போது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வேறு ரப்பர் புஷ் போடணும். இல்லை அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு வந்து பாடி ஹீட் கம்ப்ளைண்ட்டு சரியாக பீரிங் உட்கறது கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா நம்ம ஆர்மிச்சர் மாற்றி பீரிங் கிளாஸ் மாற்றியாச்சு, கார்பன் ரெண்டு சிறுமே போட்டாச்சு, மிஷின் ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா லைட் எரியும் ஷார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ நம்ம சீரியலில் போடுறோம், சீரியல்லேருந்து கரண்ட்டுக்கு மாற்றப்போம். கரண்ட் மாற்றியாச்சு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்பார்க் இருக்காது, இதுதான் கம்மி ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஆரம்பிச்சு செஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம பாடியை ரெகுலராக மாற்ற வேண்டிய மட்டும்தான் பாக்கி. ஸோ இந்த மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் ரிப்பேரிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.